வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன் சிவி நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் மாத திசைகளுடைய பலன்கள். திசைகளுடைய பலன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒரு ஒரு கிரகத்துடைய திசை இருக்கும். சிலருக்கு குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, ராகு மற்றும் கேது. இப்போ மாதந்தோறும் நம்ம ராசி பலன்களை பிஃபோராக, ஒரு 15 டேஸ் பிஃபோராக அந்த ராசிக்குண்டான பலன்களை, அந்த எக்ஸிக்யூஷன் பவர் என்ன அப்படிங்கிறத ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இந்த மந்த்துடைய எண்டில், அதாவது அடுத்த மாதத்துடைய துவக்கத்தில் திசை பலன் உங்களுக்கு வந்து சப்போஸ் செவ்வாய் திசை இருக்குது இல்லை ராகு திசை இருக்குது, அந்த திசை இந்த மாதம் எப்படி இருக்கும், கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது, சரி இந்த திசைக்கு ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா, கோச்சார கிரக நகர்வுகளை ராசியை வச்சு கணிக்கிற மாதிரி உங்களுடைய திசைக்குண்டான பலனை உங்கள் லக்னத்தை வச்சு தான் நீங்கள் கணிக்கணும். நீங்கள் என்ன லக்னமில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு இந்த திசை யோகமா அவயோகமா மத்தியமமா அப்படிங்கிறத முதல்ல கணிச்சு, அந்த திசைக்குண்டான கிரகத்துடைய நகர்வு என்ன, அந்த கிரகம் உங்கள் லக்னாதிபதியா இல்லை என்ன கிரகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கணிக்கணும். அப்போ தான் அதுக்கு பலன்கள் இன்னும் டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அது அதோடைய ஏற்பாடு தான் இது. இந்த நிகழ்ச்சியை வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு உங்கள் லக்னமே இது வரைக்கும் தெரியல, என்ன லக்னமே தெரியாது, ராசி மட்டும் தெரியும், என் டேட் ஆஃப் பர்த் இது, என் டைம் ஆஃப் பர்த் நிறைய பேர் மெசேஜாக கொடுக்குறீங்க. lifehoroscope.in போயிட்டு முதல்ல நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கங்க, உங்கள் ஹாரஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி முதல்ல பர்த் சார்ட்டை வச்சுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் அக்யூரேட்டாக திருக்கணித பஞ்சாங்கப்படி, இதுதான் என்னுடைய நட்சத்திரம், இதுதான் என்னுடைய ஜாதகம், இங்கே தான் என் கிரகம் இருக்குது, இதுதான் என் ஷட் பலம். ஷட் பலம்னா ஒரு கிரகத்துடைய முழு வலிமை எவ்வளோ, நீச்சம் அடைஞ்சிருக்கோம் முழு வலிமையடையும் மொத்தத்தில் ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர், அஷ்ட வர்க்கம் என்ன ஸ்கோர், என்ன தசா புத்தி எக்ஸாக்டாக நடக்குது, அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா அவயோகமா, என்ன நட்சத்திர சாரமில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிது முதல்ல உங்கள் பர்த் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு பயன்படுத்துங்க lifehoroscope.in. நவம்பர் மாதத்தில் செவ்வாய் தசை ஒருத்தருக்கு நடக்குது, செவ்வாய் தசையை பலன் தான் இப்போ கொடுக்குறோம். நவம்பர் மாதத்தில் செவ்வாய் தசை நடந்தால் எந்தெந்த லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் முதல்ல ஃபேவராக இருக்கும், அடிப்படையில் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த செவ்வாய் வந்து கன்னி ராசியில், கன்னி வீட்டில் இந்த மாதத்துடைய பிகினிங்கில் துவக்கமாக இருக்கார், மந்தோடைய பிகினிங்கில் கன்னியில் இருக்கார் செவ்வாய். இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது, நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கலாம், விருச்சிகமாக இருக்கலாம், செவ்வாய்க்கு ரெண்டு லக்னம் இருக்குது, மேஷம் விருச்சிகம், அதே மாதிரி நீங்கள் ரிஷபமாக இருக்கலாம், இல்லை எந்த லக்னமாக இருக்கலாம், கும்பமாக இருக்கலாம், மகரமாக இருக்கலாம், முதல்ல அடிப்படையில் செவ்வாயுடைய பொசிஷன் எப்படி இருக்குது, காலபுருஷ தத்துவப்படி செவ்வாய் கன்னியில் இருந்ததுன்னா இது வந்து ஒரு போராட்டமான காலம். இப்போ செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கே ஒரு போராட்டங்கள், நோய்கள், கடன்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது நெகட்டிவ் கிடையாது, அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது, அதை எதிர்கொள்வது. ஆனால் செவ்வாய்க்கு அடிப்படையில் தைரியம் இருக்கு இல்லையா, அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், செவ்வாய் எப்போல்லாம் கன்னியில் இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வசிக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா அதிகமான வியாதிகள் வரும். ஏன்னா அது ஒரு ரோகஸ்தானம், ஸோ நிறைய மருந்துகள் தேவைப்படுற மாதிரி சூழலை உண்டு பண்ணும். இப்போ இந்த செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட நாட்களில், நவம்பரில் வந்து சில பயிற்சிகள் இருக்குது, 10ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா துலாம் கிட்ட வந்துடுவார், துலாம் உள்ள. இப்போது மேஷம் அப்படிங்கிற லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் தசை நடக்குதுன்னு சொன்னோம்னா துலாமில் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வரும்பொழுது அது பாசிட்டிவ், ஏன்னா செவ்வாயோட பார்வை உங்கள் லக்னத்திலே விழுந்துடும். அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த எனர்ஜியை வந்து கெயின் பண்ணுறாரு. இன்னொரு அட்வான்டேஜ், இப்போ செவ்வாய் தசை நடக்குது, நீங்கள் மேஷ லக்னம், குரு வந்து உங்களுக்கு 9ல், செவ்வாய் வந்து 7ல், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரிஷப லக்னம், செவ்வாய் வந்து எந்த இடத்துக்கு வராரு, 6ஆம் இடத்துல. இப்போ ரிஷபத்துக்கு 6ல செவ்வாய் வந்தார்னா நீங்கள் வந்து அந்த ஸ்பௌஸ் ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்க வேண்டிய டைம். நீங்கள் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக சொல்கிறேன், செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு குறிப்பாக கணவன் மணி உறவில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி அங்கே சனி 8ல. இப்போ செவ்வாய் திசை நடந்துகிட்ருக்கு, நீங்கள் கடக லக்னம் இல்லை சிம்மமில் பிறந்துட்டீங்க, இந்த மந்த் உண்மையிலேயே உங்களுக்கு ஃபேவர் தான். அதுவும் 10th of November கடக லக்னம் இல்லை சிம்ம லக்னமில் பிறந்தவங்களுக்கு தொழில், பூமி, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, அரசாங்க சம்பந்தப்பட்ட துறை, அரசியல், பதவி உயர்வு, அதிகாரம், இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் மிதுனம் கன்னி லக்னமில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் ஃபேவர் பண்ணுமா, மிதுனமுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் 10th of November கன்னிக்கு இந்த மந்தோடைய பிகினிங்கில் ஜனனத்தில், அதாவது முதல் வீடு அப்புறம் 2வது வீடு, இதெல்லாம் அவ்வளோ பாசிட்டிவான இடங்கள் கிடையாது. ஸோ மிதுன லக்னம் மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் இந்த மாதம் ஒரு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொடுக்கும்,
அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதாவது கோபம் வர வைக்கிறது, விரக்தி வர வைக்கிறது, பிடிக்காத சூழலை உருவாக்குறது, இதை கொஞ்சம் பொறுத்து தான் நீங்கள் வந்து கையாளணும். சப்போஸ் நீங்கள் துலாம் லக்னம் இல்லைனா வந்து விருச்சிகம் இல்லை தனுசு இந்த லக்னங்கள்லாம் பிறந்திருக்கீங்க, இதே செவ்வாய் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார், இந்த செவ்வாய் தசை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் துலாம் லக்னம் அப்படின்னா செவ்வாய் வந்து 10th of November பரவாயில்ல, தைரியம் வந்துடும், நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்னா இந்த முறை தைரியம் கொடுக்கும், டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிகமாக இந்த மந்தில் ஒரு பகுதி என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிகத்துக்கு குரு செகண்ட் ஹவுஸில் வந்துடுவார். ஆனால் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக 12th செவ்வாய் பிரயாணங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னி, பிரயாணத்தில் வந்து வெற்றி. ஒரு பூமி விற்கலை இது வரைக்கும், சொத்து விற்காமல் இருக்காது, விற்றா தான் எங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், கடன் சால்வ் ஆகும்னா, இந்த முறை அது விற்கிற ப்ராப்தத்தை நவம்பரில் கொடுக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு. அடுத்து மகரம் கும்பம், இந்த மகரம் கும்பமுக்கு என்ன மாதிரி இருக்கும், நீங்கள் மகர லக்னம் இல்லை கும்ப லக்னம்னா செவ்வாய் இந்த மாதம் ஹைலி பாசிட்டிவ். என்ன காரணம்னா, 10th வரைக்கும் கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்துக்கு கொஞ்சம் அன்ஃபேவராக இருந்தாலும் கூட 10th November உங்களுக்கு பாசிட்டிவ் ட்ராக்கில் வந்துடும். செவ்வாய் மகரமுக்கும் நல்லா இருக்குது, கும்பத்துக்கும் நல்லா இருக்குது, தொழில் ரீதியாக நல்லா இருக்குது, முடிவுகள் வந்து சாதகமாக இருக்கும், இது வரைக்கும் ஆதரிக்காத உறவுகள்லாம் ஆதரிக்க வந்துடும், வேலை செஞ்சவங்கக்கிட்ட நிறைய இடையூறுகள் இருக்குது, சரியாக ஒர்க் பண்ணல, கோஆப்ரேஷன்லாம் இப்போலாம் அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், அரசியலில் பதவிகள் கிடைக்கும், அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு கூட ரொம்ப ஆதாயமான ஒரு மாதமாக அமையும், மகரம் கும்பம் லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு. அதே மாதிரி தனுசு மீனம், இந்த தனுசு மீனம் லக்னத்தில் பிறந்து செவ்வாயுடைய இந்த மாத பலன் செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி பாசிட்டிவாக தான் இருக்குது. இதில் என்னென்னா, மீனம்க்கு வந்து 10th வரைக்கும் சாதகமாகவும், தனுசுக்கு வந்து 10th பிறகு சாதகமாகவும் அமையக்கூடிய பலன் உண்டு. இதில் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயுடைய பார்வை தனஸ்தானத்தில் விழுந்தாலும் பணம் கொடுத்தாலும் 8th செவ்வாய் தடங்கள், கொஞ்சம் சச்சரவுகள், சண்டைகள் எல்லாமே ஃபைட் பண்ணி ஒன்று எடுக்கிற மாதிரி வரும். இதுதான் வந்து இந்த மாதத்தில் செவ்வாயுடைய திசை நடக்கிறவங்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு திசைக்குண்டான அந்த மாதத்துடைய நகர்வுக்குண்டான பலன்கள். இப்போ உங்களுக்கு இந்த கிரகத்துடைய திசை தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வச்சுப்போம். முதல்ல அந்த கிரகம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் ஜனனகால ஜாதகம்க்கு யோகமா இல்லை அவயோகமா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 1-4-7-10 கேந்திரம், 1-5-9 கோணம், இந்த ஆதிபத்தியம் கொண்ட கிரகமா அதுதான் திசை நடத்துதான்னு கண்டுபிடிங்க. இல்லை 6-8-12 கூடிய கிரகம் திசை நடத்துதா அதையும் கண்டுபிடிங்க. பாவகிரகமா சுபகிரகமா அதை பொறுத்து தான் பலன்கள் வரும். மாதந்தோறும் என்ன தான் ஒரு கோல் நகர்ந்தாலும் அதுக்கான பலன்களில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் வலிமை இருந்ததுன்னா பாசிட்டிவ் நடக்கும், சுய ஜாதகத்தில் வலிமையை இழந்திருந்ததுன்னா நெகட்டிவ் நடக்கும். இதுக்குன்னா உங்களை முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், அதோடய சட்பலம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் கோள்கள் எவ்வளோ வலிமை பெற்றிருக்கு, எந்த கிரகம் திசை நடத்துன்னு கண்டுபிடிங்க. lifehoroscope.in இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை உங்கள் கையில் இருக்கணும், அப்போ தான் இந்த ராசி பலனை நீங்கள் இந்த திசைக்குண்டான லக்கண பலனை புரிஞ்சிக்க முடியும், என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கேல்குலேஷன் இருக்கும். கேல்குலேஷனுக்காக தான் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து மாதந்தோறும் கோள்கள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பர்டிகுலராக சுக்கர திசை நடக்கலாம், இல்லை செவ்வாய் திசை நடக்கலாம், இல்லை சனி திசை, ஏதாவது ஒரு திசை நடந்துகிட்டே இருக்கும். அந்த கிரகத்தை கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோடைய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும், எந்த டிகிரியில் போகுது, என்ன ஸ்டாரில் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். எந்த ராசிக்கு வந்து இல்லை எந்த லக்னத்துக்கு வந்து கெரியர் ரொம்ப நல்லாயிருக்கும், கெரியருடைய லைஃப் நல்லாயிருக்கும், அவங்களுடைய லைஃப் கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இல்லை பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சரி, ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல உங்கள் ஜாதகமில் சனிங்கிற கிரகம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுதான் வந்து ஃபேட் பிளானட், விதி கிரகம், உங்களுடைய கெரியர் பிளானட். பேசிக்காக சனி நல்லா இருக்குன்னா உங்களுடைய கெரியர்லையோ இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ உங்களுடைய பிஸ்னஸ்லையோ பெரிய சக்ஸஸ் வராது. சாட்டர்ன் நல்லா இருந்தது